எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுறேன். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறேன்னா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போறேன். இப்போ அது பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க இருக்கீங்க. அப்படி பாக்குறதுனால எங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்காத மாதிரி தெரியுது. அதனால நீங்க வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய வீடியோஸ பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஆதரவாகவும் இருக்கும், நாங்க செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷுக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அதுக்கு வந்து கடுகு போட்டுக்குங்க. இது வந்து சிம்பிளா சீக்கிரமா முடிக்க வேண்டியதுதான், அதனால நான் தனித்தனியா காட்டல. பாருங்க, கடுகு போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஊத்திருக்கிறதுனால நீங்க அதை வந்து கடுகு பொரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ற பாருங்க. இப்ப கடுகு பொரிஞ்சுகிட்டே வருது, ரொம்ப காய விடாதீங்க, லேசா பொரிஞ்சா போதும். நான் இப்போ கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய் வந்து நாலா கட் பண்ணிட்டேன், கட் பண்ணல, சும்மா நாலு பாகமா கட் பண்ணிட்டு நான் அதை அப்படியே தான் போடுறேன். இந்த கத்திரிக்காய் பாருங்க இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். இது அப்படியே எண்ணெயில நல்லா அப்படியே வதக்குங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் கத்திரிக்காய். இதுக்கு பேரே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான். பாருங்க அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணணும், முதல்ல லைட்டா மஞ்சள் தூள், அப்பப்ப அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமா சுவையை இது பண்ணிக்கிட்டுமே இல்ல. இதுக்கு தேவையான உப்பு, இது வந்து தூள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டா அப்படியே கல்லுக்கெல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இது நிறைய சால்ட் போட்டுறாதீங்க, ரொம்ப உப்பு கரிச்சிடும். இது பாருங்க நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதங்குதுங்க பாருங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் முடியும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் சாதம், மோர் சாதம் இல்ல ரசம், இதுக்கு எல்லாமே நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். இப்ப நல்லா கொஞ்சம் வதங்குது. இந்த மாதிரி வதங்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமா மிளகாய் தூள், தேவையான மிளகாய் தூள். இந்த கலர் மாறிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வதக்கிக்கிட்டே இருக்கும். எதுக்காக மிளகாய் தூள் போட சொல்றேன்னா அந்த மிளகாய் தூள் அந்த பச்சை ஸ்மெல்லும் போகும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம மிளகாய் தூள் தேவைக்கு போட்டுக்குங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ஒரு பத்து கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மிளகாய் தூள் போடுறேன். இப்போ அப்படியே நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதனாலதான் மிளகா தூள் நான் கம்மியா போட்டேன். இந்த மிளகு தூள் போட்டு நல்லா அப்படியே பிரட்டி விட்டு இறக்கிட்டீங்கன்னா நீங்க இதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னு விரும்புறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இது அவ்வளவுதான் எண்ணெய் கத்திரிக்காய் பினிஷ்டு, இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். இதுவும் மேலே அதாவது தொக்கா வேணும் அப்படின்றவங்க கொஞ்சமா தேங்காவையும் சீரகத்தை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கூட நான் வந்து தொக்கையும் காட்டிடுறேன். இது வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் நான், அந்த தேங்காவையும் முன் போட்டுறேன்.
வேற எந்த இதுவுமே போட வேணாம். இது நீங்க என்ன பண்ணலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அது வெறும் சாப்பாடுல இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெண்டு ஏதாவது டூ இன் ஒன் மாதிரி சாதாரணமாகவும் செஞ்சுக்கலாம், தேங்காய் போட்டும் செஞ்சுக்கலாம். நீங்க பாருங்க, இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணும். கொதிச்ச உடனே நான் பவுலில் காட்டுறேன். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதே வந்து டூ இன் ஒன்னாக தொக்கும் பண்ணிட்டேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாதான் நாங்கள் நடுவில் என்ன சொல்கிறேன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், அதே மாதிரி நீங்கள் செய்யவும் முடியும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.